ஹலோ, வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மந்திரத்தை பற்றி தான். அது என்ன மந்திரம்னா, கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு அதிலிருந்து விடுதலை பெற. இது இந்த இதெல்லாம் நான் வந்து எதிலேருந்து பார்த்து சொல்கிறேன்னா, அப்போ எங்கள் அம்மா வந்து இதெல்லாம் சில பேப்பர்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்குறாங்க. அப்போ வர அந்த ஆன்மீக புக்கிலிருந்து அதெல்லாம் நிறையா பேப்பரை கலெக்ட் பண்ணி சில புக்கை பைன் பண்ணி வச்சுருக்காங்க. சிலதை சும்மாவே பேப்பராகவே அப்படியே இருக்குது. இதெல்லாம் நான் சும்மா இருக்கிறப்ப அதெல்லாம் எடுத்து படித்து பார்த்து, சரி நம்ம இதெல்லாம் சொல்லலாமே, இந்த பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு இது உதவியாக இருக்குமேன்னு சொல்கிறேன். இது வந்து அதில் என்ன போட்டிருக்குன்னா, கடன் தொல்லை தீர்க்கும் ருண மோசன பூஜை அப்படின்னு போட்டிருக்குறாங்க. நம்ம வந்து இதை வீட்டிலையே பூஜையாகவும் செய்யலாம், இல்லைன்னா நம்ம நவக்கிரகம் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு அங்காரகன் கிட்ட நின்று சில மந்திரத்தை சொல்லுங்கள் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் சும்மா சின்ன சின்ன மந்திரமாக தான் இருக்குது, ரொம்ப ஒன்றும் உங்களுக்கு கஷ்டமாக இல்லை. அதனால தான் இதெல்லாம் அதுலேருந்தே நான் நிறைய அம்மா வச்சுருக்குறாங்க. இது மாதிரி இந்த ஆன்மீகத்தை பற்றி நிறைய ஏதோ நல்ல விஷயங்கள் எல்லாமே எடுத்து எங்கள் அம்மா வச்சுருக்குறாங்க. இந்த நம்ம அங்காரகன்கிட்ட நின்று, நவக்கிரகத்தில் இருக்கிற அங்காரகன்கிட்ட நின்று சொல்கிற மந்திரம் வந்து, அங்காரகா மகிபுத்ரா பகவன் பக்தவக்ஷல நமஸ்துதே மமசேஷம் ருணமாசு விமோசய அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மந்திரத்தை என்ன செய்வாங்களாம், கடன் நம்ம வாங்க போகிறோங்கிறப்ப அடைக்கணும்னு சிலவங்க போய் வேண்டிப்பாங்களாம், கொடுக்குறவங்களும் போய் வாங்குறவங்க சீக்கிரமாக அடைச்சிடணும்னு சொல்லலாம், ரெண்டு பேருமே இதை சொல்லலாம் அப்படின்னு போட்டிருக்கு. இதை வீட்லேயும் சில பெரிய பூஜையாக செய்யலாம். ரொம்ப அதாவதுங்க, இந்த கடன் கஷ்டம் மன சஞ்சலம் இருக்க அது ரொம்ப பெரிய கஷ்டம். ஒரு தீராமல் ஒரு ஆறாத ஒரு புண்ணு இருந்தால் அது எப்படி நமக்கு வலிச்சிக்கிட்டே இருக்கும், அது மாதிரி தான் இந்த கடன் தொல்லையும். அதனால் இதை நீங்கள் வந்து முடியாதவங்க கோயிலுக்கு போய் நவக்கிரகத்துக்கிட்ட இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு வாங்க. இந்த வீட்டில் பண்ணுற பூஜைக்கு வந்து நம்ம வந்து வடை பாயசம் செய்யணும், நிறையா பூ வச்சு செய்யணும் இப்படியெல்லாம் தேவையே இல்லை. ஒரு 50 ரூபா இருந்தால் போதும். ஒரு தேங்காய் 15 ரூபா, வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சு சூடம் ஏற்றி ரெண்டு ஊதுபத்தி ஏற்றி வச்சு கும்பிட்டாலே போதும். அது மாதிரி ஆனால் என்னென்னா, இந்த எப்படி குழந்தை பேர் மந்திரத்துக்கு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிக்க சொல்லியிருக்காங்க, அதே மாதிரியே இதுக்கும் வச்சுக்கிட்டு மஞ்சள் பிள்ளையார் வச்சு ஒரு 15 தான் சொல்லியிருக்காங்க மந்திரம். அதுவும் நல்லாயிருக்கு. இது அது அந்த பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு இதில் கொடுத்துருக்கிறது வந்து பிள்ளையார் மந்திரம், நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரம் சொல்லலாம். இதில் அவங்க சொல்லியிருக்கிறது, பொங்குதன வயிற்றோனே பொற்புடைய ரத்தினனே சங்கரனார் தருமதிலாய் சங்கடத்தை சங்கரிக்கும் எங்கள் குல விடிவிலக்கே எழில்மணியே கணபதியே அப்படின்னு பாடிட்டு, அதுக்கப்புறம் நம்ம இந்த அங்காரகனுக்கு உள்ள மந்திரத்தை சொல்ல சொல்கிறாங்க. அந்த 15 தனியாக கொடுத்துருக்குறாங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில், ஓம் அம் அங்காரகா தேவனே நர்தின செவ்வாயில் ஜென்ம கடன் தீர செம்மலரும் பழங்கொண்டு உன் பாதம் பணிந்திட்டோம், மனதில் அன்புடனே மண்டியிட்டு பூஜிக்கிறோம், மனக்கவலை அதிகமாக்கும் நிலை போக்கி அருளிடுவாய் அப்படின்னு சொல்லி ஒரு பூ போட்டுட்டு, இப்போ தான் இந்த 16 போட்டிருக்கு, ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஓம் அவந்தி தேசாதிபா போற்றி, ஓம் பாரத்வாஜாவம் சாவா போற்றி, ஓம் முருகனின் உருவே போற்றி, ஓம் மேஷராசி பிரியா போற்றி, ஓம் விருச்சகத்தில் இருப்போய் போற்றி, ஓம் தென்முகம் பார்ப்போய் போற்றி, ஓம் தேவிகா பிரியனே போற்றி, ஓம் பூமியின் புதல்வா போற்றி, ஓம் சகோதர காரகனே போற்றி, ஓம் பூமி லாபகரனே போற்றி, ஓம் குஜனே போற்றி, ஓம் ரணகாரனே போற்றி, ஓம் ருணரோக நிவாரணனே போற்றி, ஓம் கடன் தீர்ப்போய் போற்றி, ஓம் மகிஷுதனே போற்றி, ஓம் நவநாயக உருவே போற்றி. அவ்வளவுதாங்க. இதை சொல்லிட்டு நம்ம தீபம் காட்டி தீபாரதனை பண்ணி நைவேத்தியத்தை தேங்காய் உடச்சி வச்சு பூஜையை முடிச்சிடலாம். இதில் ஒரு
சின்னதாகவும் வந்து ஒரு உள்ள ஒரு மந்திரமும் சொல்லியிருக்காங்க. இது போய் கோயிலில் சொன்னால் போதும், கடன் தீர்க்கும் ஸ்லோகங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது என்னன்னா, அங்காரகன் என்னும் திருநாமத்தில் உதித்து எங்கும் பரவும் கதிரோன் மண்டலத்தில் பங்காகி நிற்கும் செவ்வாய் தேவனே, திங்கள் திருமுகத்தோன் சங்கின் கோலமதில் தங்கியிருந்து நீங்கா கடன் தன்னை பாங்குடனே தீர்ப்பாய் மங்கள நாயகனே. இது வந்து அங்காரகன் துதி. அடுத்தது அங்காரக மந்திரம்னு ஒன்று போட்டிருக்காங்க. ரத்த மால்யாம் பரதரம் சக்தி சூழ கதாதரம் சதுர்புஜம் மேஷவாகம் வரதா பயதாரினம் ஓம் அங்காரகாய வித்மகே பூமிபாலாய தீமகி தன்னோ குஜ பிரஜோதயாத். அவ்வளவு தாங்க. இதை செஞ்சுட்டு வாங்க, கோயிலில் போய் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள், நிச்சயம் கடன்லாம் தீந்து நல்லதே நடக்கும். முதல்ல மனக்கவலை இல்லாமல் வாழணுங்க. மன கவலையும் உடல் ஆரோக்கியம் இருந்தால் இல்லாமல், மனக்கவலை இல்லாமல் உடல் ஆரோக்கியமாக இருந்தாலே போதுங்க, வாழ்க்கை நிச்சயம் நல்லாயிருக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. வாழ்க வளமுடன்.